இந்திய கிரிக்கெட் டீம்ல அதிகம் பேசப்படுற இளம் வீரர்கள ஒருவரா துரு ஜுரேல் இருக்காரு யார் இந்த துரு ஜுரேல் அவரோட கதையை சுருக்கமா பார்க்கலாம் வாங்க ஆக்ராவில் பிறந்தவர் துரு ஜுரேல் இவரோட தந்தை கார்கில் போராட்ட வீரர் துரு ஜுரலின் தந்தை இந்திய ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற உடனே தன்னோட மகனையும் ஒரு ராணுவ வீரராக ஆசைப்பட்டாரு ஆனா துரு ஜுரலின் ஆர்வம் முழுக்க முழுக்க கிரிக்கெட்ல தான் இருந்தது இதை தெரிஞ்சதும் துரு ஜுரலின் தந்தை ரொம்ப கோபப்பட்டாரு தன்னோட மகன் இந்திய ராணுவத்திலேயோ அல்லது ஒரு அரசாங்க வேலையோ வரதுதான் தனக்கு விருப்பம்னு அழுத்தமா சொன்னாரு ஆனாலும் துரு ஜுரேல் தன்னோட குறிக்கோள் இருந்து கொஞ்சம் கூட வெளியே வரல சின்ன வயசுல ஒரு கிரிக்கெட் கிட்டு வாங்கி தருமாறு வீட்டுல அடம் பிடிச்சாரு அந்த சமயத்துல அதோட விலை ஆறாயிரம் தெரிய வந்ததும் துருஜுலோட அம்மா அப்பாவும் அதுக்கு மறுக்கிறாங்க அதனால துருஜுலேல் குளியலறைக்குள்ள பூந்துகிட்டு கதவை சாத்திக்கிட்டு வாங்கி கொடுத்தாதான் வெளியே வருவேன்னு ரொம்பவே அடம் பிடிச்சிருக்காரு அதனால வேற வழியே இல்லாம அவரோட அம்மா தன்னோட கழுத்துல இருந்த தங்க செயின் அடகு வச்சு அந்த கிரிக்கெட் கிட்ட வாங்கி கொடுத்திருக்காங்க மகனோட விடாப்பிடியான கிரிக்கெட் ஆர்வத்தை தெரிஞ்சுகிட்ட தந்தையும் அதுக்கப்புறம் ஜுரேலுக்கு உதவ ஆரம்பிச்சிருக்காரு இந்த சமயத்துல பதினாலு வயசு இருக்கும் போது பல மைல்களுக்கு அப்பால இருக்கிற நொய்டாவுக்கு தனியாளா கிரிக்கெட் பயிற்சிக்கு போயிருக்காரு இத பார்த்ததும் நொய்டாவில இருந்த கிரிக்கெட் பயிற்சியாளரும் வியந்து போயிருக்காரு கிரிக்கெட்ல ஜெயிக்கலாம்னு விடாப்பிடியா தன்னம்பிக்கையோட போராடின துருஜுரல் இன்னைக்கு அந்த இடத்த பிடிச்சிருக்காரு ஒரு சில போட்டிகளிலேயே இந்திய அணிக்கு அவர் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொடுத்திருக்காரு துருஜுரல் எந்த சமயத்துல இந்திய அணிக்குள்ள வந்திருக்காருன்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க இந்திய கிரிக்கெட் டீமோட விக்கெட் கீப்பர்னா ஆல் ஃபார்மேட்டுக்கும் அது தல எம் எஸ் தோனி தான் அப்படின்னு அசைக்க முடியாம இருந்தது தல டவுனியோட டோனியோட அப்புறமா இந்தியா ஏகப்பட்ட விக்கெட் கீப்பர டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க தினேஷ் கார்த்திக் விருத்திமான் சகா சில மேட்ச் ஆனாலும் பீச்சர் காரணமா இசான் கிஷன் ரிஷப் பண்ட் போன்ற வீரர்களை டெஸ்ட் பண்ணாங்க ரெண்டு பேருமே நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க ஏறக்குறைய இந்திய அணியோட நிரந்தர விக்கெட் கீப்பரா ரிஷப் பந்த் இருப்பார் எதிர்பார்த்தப்ப ஒரு பெரிய கார் ஆக்சன்ல அவர் மாட்டிக்கிட்டாரு இந்த சமயத்துல இசான் கிஷானோட கே எல் பரத் சஞ்சி சாம்சன் இந்தியா ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனாலும் இவங்க யாராலையும் இந்திய டீம்ல தங்களோட பிளேஸ் வந்து உறுதிப்படுத்த முடியல இந்த சமயத்துல தான் இந்திய இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல விக்கெட் கீப்பரா இளம் வீரர் துரு ஜூரல இந்தியா தைரியமா களமிறக்கினாங்க அறிமுக டெஸ்ட்லயே சிறப்பா விளையாண்டு இந்திய அணியோட நம்பிக்கையை பெற்றாரு துரு ஜூரல் இந்தியா இங்கிலாந்துக்கு இடையான நாலாவது டெஸ்ட்ல முதல் இன்னிங்ஸ்ல இந்தியா இக்கட்டான நிலைமையில இருந்த போது களத்துக்கு வந்த துரு ஜூரேல் குல்தீப் யாதவ் ஆகாஷ் தீப் போன்ற கடைசி கட்ட வீரர்களோட கூட்டணி அமைச்சு பொறுப்பா ஆடி தொண்ணூறு ரன் அடிச்ச துரு ஜூரேல் இந்திய அணியை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போனாரு இருபத்தி மூணு வயதான இளம் வீரரான துரு ஜூரேல் தன்னோட இரண்டாவது போட்டியில அணியையே மன உறுதியோட போராடி இந்திய அணிய நல்ல பொசிஷன் கொண்டு போனது எல்லாரையும் ரசிக்க வைத்துள்ளது துரு ஜுரேல் பேட்டிங்ல மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங்லையும் துடிப்பா செயல்படுறது இந்திய அணிக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இளம் வீரரான துரு ஜுரேல் நிச்சயம் எதிர்காலத்துல இந்திய அணிக்கு நிறைய போட்டிகள் ஆடுவார்னு ரசிகர்கள் நம்புறாங்க